ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் செகண்ட் டி ட்வெண்ட்டி, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா விளையாடுறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி தான் ஜெயிச்சிடும் தெரியும், செகண்ட் டி அதே கிரவுண்டில் தான் விளையாடுறாங்க. பால் வந்து ஸ்டாப் ஆகி தான் வருது, பிகாஸ் வி கேன் சி ஸ்கோர் 161/9 தான். 162 ஷுட் நாட் ட்ரபிள் இந்தியா, தி ஷுட் வின் ஈஸிலி. அண்ட் கில்லை ட்ராப் பண்ணிட்டாங்க, அவர் பதில் சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. போன 5 மேட்சில் ஜிம்பாவில் கேப்டன், அவர் இப்போ ட்ராப்பு. அவுட் ஆஃப் ஃபார்ம், போலிங் வாஸ் வெரி குட். ஓப்பனிங் 26 ஸ்ரீலங்கா, குஷான் மண்டி சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் செகண்ட் விக்கெட் பார்ஷிப் நிஷாங்கா 32 எடுத்துட்டு அவுட் அவுட். நிஷாங்கா அவுட் ஆனது ஃபனி, ஆக்சுவலாக லேட்டாக தான் அப்பீல் பண்ணார் ரவி பிஷ்ணா, வேண்டாம் இருப்போ அவுட் கொடுத்துட்டார் ரொம்ப பேர், நீ அவுட் போ அப்படின்ட்டு. ஒரு வாட்டி இது ஆச்சு, தெரியுமா ரபாடா யாருக்கும் அவுட் பண்ணார் பங்களாதேஷ் முகமது இல்லான்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்பில், அந்த மாதிரி தான். ரீப்ளே எடுத்து பார்த்தா அவுட் தான் அது, பட் இட் வாஸ் வெரி க்ளோஸ். அம்பையர்ஸ் கால்ன்றாங்க, இந்த அம்பையர்ஸ் கால் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அது ஒரு தலைவலின்னு. இதே சேனலில் ஒரு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அம்பையர்ஸ் கால்னா என்னன்னு பார்க்காதவங்க பாருங்கள். பவர் பிளேயில் 54/1 நல்ல ஸ்கோர் தான், பட் லேட்டர் ஆன் தேர்ட் விக்கெட் வரை இவ்வளோக்கு 50 ரன்ஸு. கமிந்தா மெண்டிஸு அண்ட் குஷால் பெரேரா, அதுக்கப்புறம் ஃப்ரம் 130/2 140/6 ஆகிட்டாங்க, தேங்க்ஸ் டு பிஷ்ணாய். பேக் டு பேக் விக்கெட் எடுத்தார். அதுவும் தஷுன் ஷனாக்கா டக்கு, அசரங்கா டக்கு. 17th ஓவரில் ஐ ஷுட் அப்ரிஷியேட் சூரியகுமார் யாதவ், கான்ஃபிடென்ட்டாக ஸ்பின்னர்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்கள். ரவி பிஷ்ணா நீ போடு 17th ஓவரில் ஸ்லாக் ஓவர், இவருக்கு நம்ம தான் இன்னும் ஸ்லாக் ஓவர் ஸ்லாக் ஓவர் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லை, போலர் இஸ் அ போலர் அண்ட் விக்கெட் டேக்கர் அவர்லாம். ரவி பிஷ்ணா எப்போ சொல்லுவாள், எக்ஸ்பிளர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தே ஆர் விக்கெட் டேக்கர். 3 விக்கெட் எடுத்துட்டார்ல 26 ரன்ஸில். அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஸ்டார்டிங்கில் 3 ஓவர் 22 போட்டு அடிச்சாங்க அவர் எல்லாரும், பட் லாஸ்ட்ல திருப்பி ஹேட் கான்ஃபிடன்ஸ் ப்ராட் இம் பேக். அக்ஷர் பட்டேல் 20th ஓவர் வந்து ரெண்டு பேர் அவர் அவுட் பண்ணி விட்டார் கடைசியில், டெய்லண்டர் தான் பட் ஸ்டில். அவங்களுக்கு குஷால் பெரேரா 53, நிஷாங்கா 32, கமிந்தா மெண்டிஸ் 26, அவங்க கேப்டன் அசரங்கா 14, இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சு. எக்ஸ்ட்ராஸ் 10 எக்ஸ்ட்ராஸ். ஹார்திக் பாண்டியாவும் நல்லா போலிங் போட்டார், பேக் டு பேக் அவரும் 2 விக்கெட் எடுத்தார். ஐடென்டிக்கல் டிஸ்மிசல், ரெண்டு கேட்சுமே ரிங்கு சிங் தான் பிடிச்சாது, போல்ட் பை ஹார்திக் பாண்டியா. ஒன்று வந்து கமிந்தா மெண்டிஸ், இன்னொன்று குஷால் பெரேரா. அப்போ தான் 130/140 ரெண்டு விக்கெட் விழுந்தது. 10 ஓவர் போட்டாங்க, டிசிப்ளினாக போலிங் போடவே மாட்டாங்க, என்ன தான் பண்ணுறாரு போலிங் போச்சுலாம் தெரில. முதலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறது ஹார்திக் பாண்டியா மட்டுமே 7 ஓவர் கொடுத்துருக்காரு 10 பாலில். இவ்வளோ 2 ஓவர் எக்ஸ்பென்சிவ், 23 ரெண்டு விக்கெட்டு, அந்த 2 விக்கெட் அடிக்க போய் டீப் விக்கெட்டில் கேட்ச் பிடிச்சது தான். இதில் ஒன்று ஹார்திகோட இன்னும் பிரில்லியன் ஸ்பெல்னு சொல்லவே முடியாது, ஈ ஸ்ட்ரகிளிங் டெஃபினெட்லி. 2 ஓவர் தான் போட்டார் பாருங்க, 2 விக்கெட் எடுத்தாரு. சிராஜுக்கு 1 ஓவர் கம்மியாகிடுச்சு, அர்ஷதீப்புக்கு கம்மியாகிடுச்சு. அர்ஷதீப் 2/24. ஏன் சிராஜுக்கெல்லாம் கம்மியாகிடுச்சுன்னா, ரயான் பராக் போன மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார்ல பார்ட் டைம் பவுலர், அவர் ஃபுல் டைம் பவுலர் ஆகிட்டார் ஸ்கை சூரியகுமார் யாதவ். அவர் 4 ஓவர் அவரும் ரொம்ப நல்லா போலிங் போட்டார். ரயான் பராக் வந்து விக்கெட் கிடைக்கல, போன மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார், 0/30 4 ஓவர் போட்டார். அக்ஷர் பட்டேல் 2/30 இவ்வளோக்கும், அக்ஷர் பட்டேல் 1st 3 ஓவரில் 22, லாஸ்ட் ஓவரில் 8 ரன் கொடுத்து ரெண்டு பேர் அவுட் ஆனாங்க. 161/9 சூரியகுமார் போலிங் சேஞ்ச் ஆல்சோ வெரி நைஸ், ஐ ஆம் ஹாப்பி. இப்போ 17th ஓவரும் 20th ஓவர் ஸ்பின்னர் கொண்டு வந்தார் பாருங்கள். அக்ஷர் பட்டேல் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நீ போட்டு 20th ஓவர் உனக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுன்றதுக்கு தான் அவர் கொடுத்தது, இல்லைனா அவர் 3 ஓவர் தான் போட்டிருக்காங்க. சிராஜும் இவரும் அர்ஷப் தீக் சிங் ஃபாஸ்ட் பாலர்ஸு, ஹார்திக் பாண்டியா 2 ஓவர் கொடுத்ததுக்கெல்லாம் கொடுக்கல. ஈ ட்ரைட் வித் அக்ஷர் பட்டேல் டு கீப் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். வேர்ல்ட் கப் வினிங் வினர் வேற, ரொம்ப நாளாக போட்டு கடைசியில் அவுட் பண்ணார். எனிவே 3 வைடு 4-1-1 கொடுத்தாங்க, சிராஜ் ஹர்ஷத் சிங் அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னர் போலிங் வைடு. அண்ட் இவர் தான் நம்ம ஹார்திக் பாண்டியா தான் ஜாஸ்தி 7 வைடு கொடுத்துட்டார், இட்ஸ் நாட் அக்செப்டபுள். பாப்பா பவர் பிளே 54/1 180 ஈஸியாக அடிச்சிருக்கலாம். இந்த பேக் டு பேக் விஷ்ணா விக்கெட் எடுத்தாரலே அசரங்கா, எனக்கு புரியவே இல்லை இவங்ககிட்ட இன்னும் நல்ல பேட்ஸ்மேன்லாம் உள்ளாருங்க. அசரங்கா இஸ் அ குட் போலர் தான், பட் நாட் அ நம்பர் 7 பேட்ஸ்மேன். 8-9 ஓகே, அவர் எதுக்கு நம்பர் 7ல போன மேட்ச்சில் ஃபெயிலாக இருந்த மேட்ச்சில் ஃபெயிலாக நம்பர் 7லையே வராது தெரியல, மேபி 3rd மேட்ச் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 161/9 இப்போ செகண்ட் இங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். அதுவும் இல்லாமல் ஏஷியா கப் ஃபைனல் வர நடந்துட்டு இருக்கு, உமன் ஃபைனல், அதை பற்றி என்ன ரிவ்யூ அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். பாதி இன்னிங்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. பாப்பா 15/134/3 ஸ்ரீலங்கா இப்போ விளாண்டும் போது கடைசி 5 ஓவரில் 31 ரன் தான் எடுக்க விட்டாங்க, வெரி குட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ். அந்த லாஸ்ட் ஓவரில் 2 ஓவர் ஸ்பின்னர் போட்டாங்க பாருங்க, 31 ரனில் இதை கொடுத்துருக்காங்க மொத்தமே. எனிவே பாப்பா என்ன பண்ணுறாங்க, ஹார்திக் பாண்டியா ஹேவ் டு இம்ப்ரூவ், இல்லைனா ஐ எம் நாட் ஷுர். எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இஷ்டத்துக்கு வைடு போட்டுட்ருக்காரு, ஸ்டம்ப் எங்கே இருக்குன்னு தெரியலையா. எனிவே பார்க்கலாம், உங்களோட அபிப்ராயம் எதுவாக சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.